structure அப்படினா என்னன்னா அதுக்கு வந்து மூணு டெர்மினல் இருக்கும். ஒன்னு வந்து மூணு டெர்மினல் இருக்கும். ஒன்னு வந்து பேஸ், இன்னொன்னு வந்து கலெக்டர், இன்னொன்னு வந்து எமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமிட்டர்ல வந்து ஒன்னு வந்து ஏரோ வந்து வெளியே பார்த்துருக்கலாம், ஏரோ வந்து உள்ள பார்த்துருக்கலாம். அது வந்து பிஎன்பி ஆர் என்பிஎன் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் டீப்பாக போகிறேன், நான் பேஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன இதோட கான்செப்ட் அப்படின்னா, இந்த பேஸ் டெர்மினல் மட்டும் நமக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இல்லை இல்லை அப்படின்னா, இப்போ வந்து இந்த டெர்மினல் இல்லைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு நார்மல் ஒயர், நம்ம சாதாரண ஒரு கண்டக்டர் ஒயர். இந்த இடத்துல நமக்கு சப்ளை கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ரிசீவ் ஆகும், இது நார்மல் ஒயர். பட் ஆனால் எதுக்காக இந்த பேஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோடய இந்த கரண்ட் அதாவது இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு இங்கே கொடுத்தா இங்கே எனக்கு வரக்கூடாது. எப்போ வரணும் அப்படின்னா, நான் ஒரு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து வோல்டேஜ் நாலேருந்து கீழே வரணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேஸ் வோல்டேஜ். இந்த பேஸுக்குன்னு வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கு. இந்த த்ரெஷ்ஹோல்டு ரீச் ஆகிற வரைக்கும் நான் இப்போ ஒரு சிக்னல் கொடுக்கணும். அந்த ஒன்ஸ் இந்த த்ரெஷ்ஹோல்டு ரீச் ஆனால் மட்டும்தான் எனக்கு இங்கே இருக்கிற வோல்டேஜ் இங்கே வந்து எனக்கு ரீச் ஆகும். இப்போ எனக்கு இந்த த்ரெஷ்ஹோல்டு ரீச் ஆகலை அப்படின்னா, இந்த வோல்டேஜ் எனக்கு இந்த ரெண்டு இதுவுமே வந்து எனக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக தான் இருக்குமே தவிர ஷார்ட் ஆகாது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேஸ் வோல்டேஜ். இதுதான் வந்து அப்படின்னா, இந்த என்பிஎன் டெர்மினலில் என்பிஎன் டிரான்சிஸ்டரில் இருக்கிற கலெக்டர் எமிட்டர் டெர்மினல்ஸ் வந்து எனக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். சேம் வே அதோட ஆப்போசிட் அந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரில் வந்து எனக்கு வந்து வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட் படி இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு எங்கிட்ட ரெண்டு எல்இடி இருக்கு, எங்கிட்ட ரெண்டு எல்இடி இருக்கு. இந்த எல்இடி வந்து ஒரு எல்இடி வந்து நான் சுவிட்ச் போட்டால் எரியணும், அதே டைம் நான் இன்னொரு எல்இடி வந்து எனக்கு சுவிட்ச் போட்டால் எரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் வந்து இப்போ இந்த ஃபார்மேஷனை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சப்ளை, ரெண்டுக்கும் காமனாக கிரவுண்ட் எடுத்துருவேன். இப்போ வந்து நான் பேஸுக்கு நான் இங்கே பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ஷார்ட் ஆகும். அப்போ ஷார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு இங்கே இங்கே மேலே வர கரண்ட் வந்து எனக்கு இந்த எல்இடி வழியாக ஃப்ளோ ஆகி எனக்கு இந்த கிரவுண்டை வந்து எனக்கு ரீச் பண்ணும். அப்போ எனக்கு இந்த எல்இடி வந்து எரியும். அதே டைம் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகும். ஸோ இந்த டைமில் நமக்கு எல்இடி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். ஸோ நம்மளோட லாஜிக் படி நான் எப்போ சுவிட்சை நான் கொடுக்குறேன் அப்படி, எப்போ நான் பேஸ் டெர்மினலுக்கு நான் இன்புட் கொடுக்குறோமோ, அப்போ ஒரு எல்இடி ஆன் ஆகும், இன்னொரு எல்இடி ஆஃப் ஆகும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லாஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட ஃபார்மேஷனை நம்ம வந்து மாற்றி, நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம லாஜிக்கை வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு மிஷினுக்கு வந்து புரிய வச்சுருந்தாங்க. இந்த எல்இடி வந்து நான் கொடுத்தா தான் எரியணுங்கிறத வந்து அந்த எல்இடிக்கு எப்படி புரிய வச்சாங்கன்னா,